கோயம்புத்தூர் காந்திபுரம் மார்க்கெட்டில் 200 பவுண்ட் கிட்டத்தட்ட நகை கொள்ளை போயிருக்கிறது. அந்த கொள்ளைக்காரரின் பலே திட்டம். எத்தனை பேர் கொள்ளை அடிச்சிருப்பாங்க? 200 பவுண்ட்னா ஒரு 4 பேர், ஒரு 5 பேர், இல்லை திருச்சி லலிதா சொல்லல் நடந்த மாதிரி ஒரு 2 பேர், இல்லை ஒரே ஒருத்தர். எது வழியே போனார்னு தெரியுமா? அதுக்கு உதவி பண்ணது யாருன்னு தெரியுமா? ஸ்கெட்சி போட்டது யாருன்னு தெரியுமா? இப்படி பல கேள்விகள், பல திடுக்கிடும் தகவல்கள். 200 பவுன் அப்படின்னா ஏறக்குறைய எவ்வளோ கோடி, பல கோடிக்கு மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்திருக்கார் ஒரே ஒரு நபர். அவருக்கு சொந்த ஊர் தருமபுரி. இந்த பக்கத்தில் இருந்து போய் கோயம்புத்தூரில் கொள்ளையடிப்பதற்கு காரணம் என்ன? இப்படி பல கேள்விகளோடு, பல தகவல்களோடு இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நடந்தது? யார் அந்த கொள்ளையன்? கொள்ளையடிப்பதற்கான மூல காரணமாக இருந்தவர் யார் அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவம், 100 அடி ரோட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஜோஸ் ஆல்காஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு நகைக்கடையில் தான் 200 பவுனுக்கு மேலே கொள்ளை போயிருப்பதாக காவல்துறையிலிருந்து சொல்லப்படுது. அந்த 200 பவுனுமே வந்து எப்படி யாராவது உள்ளேருந்து இயக்குனாங்களா, இல்லை எப்படி அவனுக்கு கொள்ளையடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற பல கேள்விகளும் காவல்துறை மத்தியிலே எழுப்பப்படுது. அந்த காவல்துறை என்ன சொல்கிறாங்க, இவன், அதாவது கொள்ளையடிக்கப்பட்ட நபருடைய பெயர் விஜயகுமார், வயது 25. அதாவது அவருக்கு சொந்த ஊர் தருமபுரி. தருமபுரி பக்கத்தில் இருந்து எப்படி கோயம்புத்தூரில் கொள்ளையடிக்க முடியும் அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பக்கத்தில் ஏதோ சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் அந்த விஜயகுமார் அவருடைய நண்பர் இருவரும் சிறைக்குள்ளே பழக்கமாகி வெளியே வந்து சுரேஷ் அவரது வீட்டிற்கு விஜயகுமார் போய் தங்கியிருக்கிறார். தங்கும் பட்சத்தில் இந்த கடையை நோட்டமிட்டு எப்படா கொள்ளையடிக்கலான்னு பார்க்கும்போது, 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக அந்த நேரங்களில் ஏசி வெண்டிலேட்டர், அப்போது எப்படி லக் அமைது பாருங்கள், இவருடைய அந்த கொள்ளை முயற்சியை வெற்றியடை செய்வதற்காக அந்த கடைகளில் கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 தளத்திலையும் வெள்ளி, தங்கம், வைடூரியம், வைரம் இது போன்ற நகைகளும், மேல் தலையத்தில் 3வது தளத்தில் தொழிலாளர்கள் உறங்குவதற்காக, தங்கிய தொழிலாளர்கள் அங்கு வேலை பார்ப்பதற்காக ஒரு இடவசதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நோட்டமிட்ட அந்த விஜயகுமார் சரியாக நேரம் பார்த்து 200 கிலோ தங்கத்தை வெண்டிலேட்டர் மூலமாக மேலே ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெண்டிலேட்டர் மூலமாக ஏசி வழியாக உள்ளே போய் அங்கேருந்து உள்ளே இறங்கி, ரொம்ப பெரிய அளவிலலாம் ஒரு பிளானே பண்ணலன்னு நினைக்கிறேன். எப்படி லலிதா சொல்லுவரில் முருகன் என்பவன் ஒரு ஜோக்கர் வேடமணிந்து துளையை விட்டு செவுத்தை உடச்சி இவ்வளோ சத்தமே கேட்காம ஏறக்குறைய ஒரு 14 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள நகைகளை திருடிட்டு வந்தானோ, அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே நடக்கலை. செவுத்தை உடைக்கலை, முகத்தில் வந்து எதுவுமே மூடலை, ஏதோ சட்டை போட்டிருந்த சட்டையை கிளட்டி முகத்தில் மூடின மாதிரியும், கைகளில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு வேறு எதுவுமே ரொம்ப பெருசாலாம் இதே பண்ணல. 200 பவுன், அதுவும் செலக்டடாக நகைகளை திருடியிருக்கிறார் இந்த மிஸ்டர் கூல் திருடன். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப இந்த பதட்டமும் இல்லாமல் அழகாக தெளிவாக உள்ளே போய் 200 பவுன், அதுவும் தனக்கு பிடித்த நகை மட்டுமே தான், மற்ற நகைகள்லாம் எதுவுமே, பட் தனக்கு பிடித்த நகை மட்டுமே எடுத்திருக்கிறாங்க. நைட்டு இரவு நேரங்களில் ஊழியர்கள் அந்த நகை கடையில் இருக்கக்கூடிய நகைகளை சரியாக எண்ணி பார்த்து விட்டு, சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரேக்குகளில் அடுக்கி விட்டு, மீண்டும் மறுநாள் காலை வியாபாரத்தை தொடங்குவதற்கு முன்பு அந்த நகைகளை எடுத்து சுத்தம் சுத்தம் செய்து மீண்டும் ரேக்குகள் அடைக்கும் பொழுது ஊழியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. 200 பவுன் கிட்ட நகைகள் காணா போயிருக்கிறது, ஏறக்குறைய 4.5 கிலோ தங்கம் காணா போயிருக்கிறதுன்ற மாதிரி அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. போலீஸுக்கு தகவல் சொல்லப்படும் பொழுது அப்போ தான் அந்த மாதிரி கொள்ளை சம்பவம் நடந்தது தெரிய வந்தது. இந்த கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவம் கோயம்புத்தூரில் காந்திபுரம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரபல ஜோஸ் ஆல்காஸ்ல நடந்திருக்கிறது. அந்த கொள்ளையன் எப்படி பிடிபட்டான்னு தெரியுமா? ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த ஒரு, நான் இதை படிக்கும் பொழுது, பேருந்தில் பயணம் செய்து வந்த டிக்கெட்டை வைத்து, பேருந்தில் பயணித்த டிக்கெட்டை வைத்து தான் இந்த நபர் இந்த நேரத்தில் சரியாக இந்த பேருந்தில் பயணிக்கப்பட்டு கடைகளில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கிறது. கொள்ளையடிச்சிட்டு வெளியே வரும்பொழுது சட்டையை கழட்டி அங்கே போட்டுட்டு வெளியே வந்திருக்கிறான். போலீஸாருக்கு ஒரு குழு மாதிரி கிடைக்கும். சட்டை பாக்கெட்டில் பார்க்கும்போது பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் இந்த இடைப்பட்ட தூரங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்தில் ஏறி பயணம் செய்ததாக தரவுகள் சொல்லப்படுது. அந்த தரவுகளை குறித்து விசாரிக்கும் பொழுது
இந்த நபர் இந்த தருவாயில் இங்கே போனதாக, அதாவது கேமரா பதிவில் பார்த்து விஜயகுமார் தான் கொள்ளையடிக்கப்பட்டவன் என்பது உறுதி செய்யப்படுறாங்க. அப்போது அவன் எங்கே இருந்தான் அப்படிங்கும்போது சுரேஷ் என்பவன் வீட்டில். சுரேஷ்னா யார்? சிறையில் இருந்து ஒன்றா பழகினவங்க. ஏகப்பட்ட வழக்கு விஜயகுமார் மேலே திருட்டு வழக்கு நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் ஆல்ரெடி சிறையில் இருந்து சுரேஷை விசாரிக்கும் பொழுது அவர் எங்கள் வீட்டில் தங்கினார் உண்மை, ஆனால் கொள்ளையடித்ததுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே வைத்து அந்த 200 பவுனுமே பாதி பாதியாக பிரிக்கப்பட்டு மனைவி கிட்ட, அதாவது மனைவி நிர்மலா அப்படின்னு, நர்மதாவா நிர்மலாவான்னு தெரியல, அவர்கள்ட்ட சில ஒரு 3 கிலோ நகைகளும் இங்கே சில வித நகைகளும் பதுக்கி வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. இன்றைக்கு தினத்தில் அவருடைய மனைவி நிறைய நேரங்களில் தன்னுடைய கணவர் விஜயகுமாரை தப்பிக்க வைப்பதற்காக ஓடுகள் எல்லாம் பிரிக்க வைத்து, போலீஸ் சூழ்க்கும்பொழுது ஓடுகள் எல்லாம் பிரிக்க வைத்து மேலே குதித்து ஓடக்கூடிய அந்த சம்பவத்துக்கெல்லாம் பெரிய அளவில் ஹெல்ப்பாக இருந்திருக்கிறாங்க அவருடைய மனைவி அவர்கள். அந்த நர்மதா அவர்கள் தொடர்ந்து நகையை திருடுவதற்காக அந்த ஒரு ஸ்கெட்ச் போடுறதில் இவர்களும் ஒரு மூளையாக இருந்து செயல்பட்டதாக சொல்லப்படுது. கோவையில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவில் திருட்டு நடந்திருக்கிறது. இன்றைக்கு அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டு 3.5 கிலோ தங்கங்கள் கையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏறக்குறைய அந்த விஜயகுமார் கைது செய்ததுக்கு பிறகு இன்னும் சில நகைகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி திருச்சியில் லலிதா ஜுவல்லரியில் நடக்கக்கூடிய அந்த கொள்ளைக்கும் இந்த கோயம்புத்தூரில் நடந்த இந்த கொள்ளைக்கும் வேறுபாடுகள் எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க, இவர் ஈஸியாக உள்ளே நுழைஞ்சி அந்த நகையை திருடிட்டு வந்திருக்கிறாரு. ஆக சிசிடிவி காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக போகிறாரு வராரு, ஆனால் ஒரு பஸ் டிக்கெட்டில் ஆள் வந்து பிடிக்கப்பட்டு விசாரணையில் இந்த ஊர் இந்த இதுதான் தெரிய வந்திருக்கிறது. இன்னும் அதை தொடர்ந்து அவருடைய நிறைய விஷயங்களில் அந்த போலீஸார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் அந்த நகை கடை கொள்ளையன் விரைவில் சிக்குவான் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. இன்றைக்கு தினத்தில் அவருடைய மனைவி நர்மதா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து கோயம்புத்தூரானுடைய எஸ்பி அவர்கள் தொடர்ந்து அதனுடைய ஆலோசனையை இது பண்ணியிருக்கிறாங்க. 5 தனிப்படை பிரிவு போலீஸாரை அனுமதிச்சிருக்கிறாங்க தேடுதல் படைகளுக்கு, இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அந்த நகைக்கடை கொள்ளையன் சிக்குவான் என்று தெரியப்படுகிறது. ஒரு 200 பவுன், 1 பவுன், 2 பவுன்னா இப்போது விற்கிற விலைவாசிக்கு 1 பவுன் ஒரு 46,000 48,000 வச்சுக்கோங்க. ஆக 200 பவுனுடைய ரேட்டு எவ்வளோ வருதுன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள், எங்கேயோ போய் நிற்கிது. அதுவும் சார் வந்து எதெல்லாம் பார்க்குற அழகாக இருக்கோ அதெல்லாம் தான் திருடி இருக்கிறாரு, மற்றதெல்லாம் எதுவும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, எதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கோ அதெல்லாம் திருடிட்டு தான் இந்த மாதிரி வேலையில் இறங்கியிருக்கிறாரு. ஆனால் ஒரு டிக்கெட்டில் தலைவன் இப்படிப்பட போகிறான் அப்படின்றது தலைவனுக்கு தெரியலை. இன்றைக்கி அவருடைய மனைவி மாட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இது போன்ற நகைக்கடைகள் குறித்து, நகைக்கடைகள் மட்டுமே கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்து வந்துட்டுருக்கு. திருச்சியில் நடந்த லலிதா ஜுவல்லரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பரபரப்பாக பேச வைக்கப்பட்ட அந்த சம்பவம். பிறகு அது ஒரு இதில் வந்து அந்த முருகன் என்பவன் கைது செய்யப்பட்டு ஒரு எய்ட்ஸ் நோயினால் சிறைக்குள்ளேயே இறந்து அது எல்லாம் முடிந்து போன கதை. மீண்டும் கோயம்புத்தூரில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதை குறித்து போலீஸார் அவர்கள் விரைவில் அந்த விஜயகுமார் என்பவன் கைது செய்யப்படுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்னும் இது போல் சுவாரஸ்யமான டாபிக் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு உங்களை சந்திக்கிறேன். அது வரை உங்களுக்கு விடைபெறுவது ஜோஷ்வா. நன்றி, வணக்கம்.